அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் பொறுத்தது போதும் பொங்கியலும் குரு பகவான். குரு பயிற்சி காரணமாக முதல் மூன்று மாதங்களில் இல்லாத அதிரடியான பல மாறுதல்களை அடுத்த மூன்று மாதங்களில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் சந்திப்பதற்கான சூழலை ராசியின் அதிபதியான குரு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் மிகவும் வலுவாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதக்கூடிய செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். குரு மங்கள யோகம் தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் மிக வலுவாக ஏற்படுகிறது. இதோடு மட்டுமல்லாது ஏழரை சனியின் முதற் பகுதியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வக்ரஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பொறுத்தது போதும் பொங்கியலும் குரு பயிற்சி காரணமாக அடுத்த மூன்று மாதங்களில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்ல கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாகவும் கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் திகழ்கிறாருங்க குரு பகவான். அவர் மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் வீற்றிருக்கிறார். பொதுவாக குரு மூன்றில் இருப்பது அவ்வளவு சிறப்பான வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் அவரது நட்பு கிரகமான செவ்வாய் மூன்றில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும். எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அசூர வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் மற்ற இடங்கள்ல பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் தான் வீற்றிருக்கிறார். சில நேரங்களில் சிரமம் இருந்தாலும் கூட வெற்றிக்கு முற்றுக்கட்டையிடக்கூடிய பல காரிய தடைகளை செவ்வாயுடன் இணைவதால் நிச்சயமாக தகர்த்தெறிகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக சந்திப்பதற்கு சூழல் நிச்சயமாக உருவாகும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சனி வக்ரம் உள்ளிட்ட பல கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கிறது. குரு மங்கள யோகமும் வலுவாக கிடைப்பதால் விலகி சென்ற உடன் பிறந்தவர்கள் உங்களுடன் இணைவார்கள். கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தி மகிழ்ச்சி காண்பதற்கான யோகம் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தபடியே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அடுத்த மூன்று மாதங்களில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சிறப்பாக பதிகிறதுங்க. 7ஆம் இடமான சப்தமஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் மிக வலுவாக பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட அவற்றில் தடையோ தாமதத்தையோ சந்திக்காமல் மிக சிறப்பாக நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானினுடைய அமைப்பு என்பது எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தாமாகவே விலகுவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த மூன்று மாதங்களில் மிக சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக
பணமாக பெறுவதற்கான சூழல் உண்டு. வெகு அளவில் பெரிய அளவிலான சிரமங்கள் குறைவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒன்பதாம் பார்வையாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. 12ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவது தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகள்ல நிரந்தர வருமானத்தை நோக்கி நகர்வதற்கான யோகமும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் மிக வலுவாக கிடைக்கிறது. எனவே உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதிலும் குறிப்பாக மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து பார்ப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் உபரி வருமானங்களை இந்த தருணத்தில் உயர்த்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இல்லத்தில் நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. மங்களக்காரகன் மூன்றில் இருப்பதால் புதிதாக தொழில் ரீதியான பணிகளோ விவசாயம் சார்ந்த பணிகளோ அல்லது புதிய வேலை வாய்ப்பிற்கோ முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும். கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியான பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகுவதால் உத்தியோகம் சார்ந்த ஒரு சுமூகமான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான நெருக்கடிகள் இருந்தாலும் கூட தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். உங்களது திறமைக்கு ஏற்றவாறு உங்களது அனுபவத்திற்கு ஏற்றவாறு தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பான பலன்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத வகையில் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து அதன் பலனை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மாணவ மாணவியின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்தபடியே ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு சிறப்பாக அமைவதால் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியை மாணவர்கள் பெறலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். ஏழரை சனியில் சந்தித்து வந்தக்கூடிய நெருக்கடிகள் வெகுவளவில் குறையக்கூடிய வகையில் இந்த தருணத்துல குரு பகவானுடன் மங்களக்காரகரான செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் பல நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்க போகிறது. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் பொறுத்தது போதும் பொங்கி எழும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக கிடைக்கும்.